உண்மைதான். ஒற்றனின் செய்தி உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். சாணக்கியன் இங்குதான் மறைந்திருக்கிறார். இதுவரை அவன் கூறிய அனைத்து செய்திகளும் சரியாகத்தான் இருந்தன. பைரவா, என்ன ஆயிற்று ஆச்சாரியரே? யாரோ இங்கு வரும் சப்தம் கேட்கிறது. இங்கிருந்து செல்லலாம். ஆனால் இங்கு மறைந்து கொள்ள கூட இடமில்லையா ஆச்சாரியரே? பிரபு, அதோ அங்கே பாருங்கள், அங்கே. உன்னுடைய கண்ணாம்பூச்சி விளையாட்டு முடிந்துவிட்டது சாணக்கியா. எழுந்து எங்களை பார். உன்னுடைய அழிவு உன் கண்முன்னே நிற்கின்றது. நீயா? நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதே கேள்வியைத்தான் நான் உங்களை கேட்கின்றேன். என்னை பின்தொடர்ந்து வருவதை தவிர உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? இங்கும் வந்துவிட்டீர்கள். ஒரு நாள் அரசகுமாரனாக இருந்த பின்பு உறங்க கூட முடியாதா? இங்கிருந்து செல்லுங்கள், நான் உறங்க வேண்டும். உன்னை பின்தொடர்ந்து வருவது ஒன்றும் எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் வந்ததின் நோக்கம் வேறு ஒருவரை காண்பதற்காக. நீங்கள் கூறுவது உண்மையோ பொய்யோ எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் ஒரு நாள் அரசகுமாரனாக இருந்தேனே, அது நன்றாகத்தானே இருந்தது. என்ன என்ன என்ன? வாருங்கள், செல்லலாம். இனி நீங்கள் மறைந்திருக்க வேண்டாம், தைரியமாக வெளியில் வந்துவிடலாம். மிக்க நன்றி. எதற்கு நன்றி எல்லாம்? நீங்கள் என்னை லுப்தக்கிடமிருந்து காப்பாற்றினீர்கள், நான் உங்களை இவர்களிடமிருந்து காப்பாற்றினேன். இரண்டிற்கும் சரியாகிவிட்டது. நீங்கள் எதற்கு என்னை கண்காணிக்கிறீர்கள்? முதலில் அதற்கு பதில் தெரிய வேண்டும். உங்களுடைய உத்தேசம்தான் என்ன? உங்களிடம்தான் என் தாயின் கங்கணம் இருந்தது. அதன் முக்கியத்துவம் பற்றி நீங்கள் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள். அது போகட்டும். இதற்கு பின்னால் உங்கள் சுயநலம் இல்லை என்று மட்டும் கூறாதீர்கள். ஏனென்றால் எல்லோரும் சுயநலவாதிகள். என்னுடைய தாய் தன் சுயநலத்திற்காகத்தான் என்னை விற்றுவிட்டாள். நீங்கள் யார் என்பதும் எனக்கு தெரியாது. சுயநலத்திற்கும் லட்சியத்திற்கும் வித்தியாசம் உள்ளது சந்திரகுப்தா. என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் நீதான். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் இந்த பாரத நாடு. என்னுடைய லட்சியமே உன்னுடைய லட்சியத்தை நோக்கி உன்னை கொண்டு செல்வது. நீ இந்த பாரதத்தின் எதிர்கால சக்கரவர்த்தியாக வேண்டும். சக்கரவர்த்தி சந்திரகுப்தன்.